ஆரம்பிக்கலாங்களா? ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃபியூச்சர் அகாடமி. நான் உங்க சிவகார்த்தி. டாப் 10 ஏஐடிஎஸ் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் லாஸ்ட் இயர் 2023 வந்து ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இந்த டேட்டாவை எடுத்திருக்கோம். 180-190 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஓகேங்க, இன்றைக்கி நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சாய்ஸ் ஃபில்லிங் யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன டாபிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, என்ன வரக்கும் டாப் 10 ஏஐடிஎஸ் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய டாப் காலேஜஸ் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் 2023 வந்து ஓப்பன் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் தான் நம்ம இந்த டேட்டாவை எடுத்திருக்கோம். அஃபிஷியல் வெப்சைட் டிஎன்ஏலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு டேட்டா தான். நீங்கள் கிராஸ் செக்கும் பண்ணி பார்க்கலாம். 180-190 இந்த ரேஞ்சில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னென்ன காலேஜஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அடுத்ததாக 2007 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டெட் இந்த காலேஜ். கவர்மெண்ட் எய்டெடில் ஐஐடிஎஸ் பார்த்தீங்கன்னா செல்ஃப் சப்போர்ட்டில் கொடுக்குறாங்க. 195.5 கட் ஆஃப் வந்து லாஸ்ட் இயர் 2023 க்ளோஸ் இருக்குது. அடுத்ததாக 1399 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடி 193.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஏஐடிஎஸ்க்கு. அடுத்ததாக 2712 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 193.5 வந்து போயிருக்கு. ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 2718 கவுன்சிலிங் கோட் ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 191 வந்து ஓப்பன் கேட்டகரியில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதே நீங்கள் பிசி பிசிஎம் எம்பிசியாக இருக்கீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் வந்து குறைஞ்சிருந்தாலும் கிடைக்காததுக்கான வாய்ப்புகள் இருக்குது, சீட்ஸ் இன்டேக் அதிகமாக இருக்கிறனால. ஓகேங்க, அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1219 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 190 கட் ஆஃபில் வந்து கிடச்சிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா 1211 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ். இங்கே பார்த்தீங்கன்னா 189.5 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அடுத்ததாக 1432 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி 189 கட் ஆஃபில் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு ஓப்பன் கேட்டகரியில். 2722 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 185 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1113 கவுன்சிலிங் கோடில் இருக்கக்கூடிய ஆரம்கே இன்ஜினியரிங் காலேஜுங்க 185 கட் ஆஃபில் வந்து லாஸ்ட் இயர் 2023 வந்து ஏஐடிஎஸ் கோர்ஸுக்கு வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. முடிஞ்சிருச்சுல்ல. சாய்ஸ் ஃபில்லிங் வைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வைங்க. ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் தரலமாக கேட்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஒரு லைக் பண்ணி இந்த வீடியோவை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டு ஆர். முடிச்சிடலாமா? முக்கியம் பிகளே.